வணக்கம், நான் டாக்டர் நிகிலா ரவிச்சந்திரன், சிங்கப்பூர்லேருந்து உங்கள் மனநல மருத்துவர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கான்டக்ட் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நடத்தையில் மாற்றம், நடத்தை வந்து ஒரு குற்றச்செயலாக ஏற்படக்கூடிய ஒரு நிலையை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். கான்டக்ட் டிஸார்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரும்பாலும் குழந்தைகளில் ஏற்படும். ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்க, 10 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து அந்த கான்டக்ட் டிஸார்டர் ஏற்படக்கூடும். ஆனால் வந்து அதிகமான சதவிகிதம் எதில் பார்த்தீங்கன்னா, ஒரு 11 வயதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதில் ஆண் குழந்தை பெண் குழந்தை 2 குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடும். ஆனால் கொஞ்சம் 1% பார்த்தீங்கன்னா, ஆண் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிக சதவிகிதத்தில் வந்து அதிக சதவீதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் என்ன நமக்கு கவலை அப்படின்னா, இந்த குழந்தைகள் வந்து பிற்காலத்தில், இப்போ வந்து நம்ம பேசுகிறது வந்து சிறு வயது, அப்புறம் 10 வயதில் இது வந்து தொடரும். அதுக்கப்புறம் இது வந்து அவங்க வளர்ந்து பெரியவர்களால் ஆன பிறகு 18 வயது, இல்லைன்னா சில தேசங்களில் வந்து குழந்தையிலேருந்து பெரியவர்கள் ஆகிறது வந்து 21 வயது அப்படின்னு கணக்கு எடுப்போம், மேஜர்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஆகும்போது அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள், அந்த நடத்தைகள் வந்து மாறாமல் இது வந்து மேலும் மேலும் குற்றச்செயல்கள் புரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். அதாவது ஏஎஸ்பிடி அப்படின்னு சொல்லுவோம், ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டர். அதாவது வந்து சமூகத்துக்கு உகந்த சட்டப்புறம்பான செயல்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பாங்க. இது வந்து ஒரு கோளாறு உண்டு. இந்த மாதிரி இதில் வந்து நிறைய கோளாறு வகைகள் உண்டு. பர்சனாலிட்டி டிஸார்டர், அதாவது நடத்தை கோளாறுகள் நிறைய உண்டு. அதில் வந்து இந்த ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னா ஏஎஸ்பிடின்னு சுருக்கமாக சொல்லுவோம். அது உள்ள மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வந்து சட்டத்துக்கு புறம்பான, ஆனால் சட்ட விதிமுறைகளுக்கு எதுவுமே உட்படாமல் அதுக்கு வெளியில் நடக்கிற பல காரியங்கள் செய்வாங்க. தெரிஞ்சும் செய்வாங்க, தெரியாமையும் செய்வாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து தான் செய்கிறது தவறுன்னு தெரிஞ்சிடும், ஆனாலும் அந்த காரியங்களை தொடர்ந்து செய்வாங்க. அதாவது வந்து நீ செய்யாதுன்னு சொன்னால் திரும்ப அதை செய்வாங்க. குழந்தைகளுக்கு அது ஏற்படக்கூடுமே, அது எதுக்கு நம்ம வந்து அதை பெருசாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகளில் வந்து இந்த நடத்தை மாறுபாடு எப்படி ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. சொன்ன பேச்சு கேட்காமல் போகிறது வந்து குழந்தைகளுக்கும் ஏற்படும், பெரியவர்களுக்கும் ஏற்படும், அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதில் வந்து என்ன ஆகும்னா, இந்த பொய் சொல்லுதல் இருக்கலாம், அப்புறம் வந்து அவங்களுடைய நடத்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆபத்து நிறைந்ததாக இருக்கும் இந்த நடத்தைகள். அப்புறம் வந்து பொய் சொல்லுதல், மற்றவர்களை அடித்தல், அதாவது அடிச்சுட்டு அதை பற்றி ஒரு கவலையே இல்லாமல், அதை பற்றி ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து அடிதடியில் பொழுதுனிக்கும் அடுதடியில் இறங்குறது. அப்புறம் வந்து இந்த ரவுடி பசங்க போவாங்க பார்த்தீங்களா, எல்லோரும் வாடா நான் அடித்தானா நான் போய் நான் கேட்குறேன் அப்படின்னு போவாங்க. அதாவது கேங்குன்னு சொல்லுவாங்க, இந்த குழு மனப்பான்மையில் போவாங்க. அப்போ ஒரு குழந்தை மட்டும் கெட்டு போகாமல் மற்ற குழந்தைகளையும் சேர்த்து கெடுப்பாங்க. அதாவது உன்னோட சேர்க்கை சரியில்லை, நீ வந்து அந்த மாதிரி பசங்களோட சேராதேன்னு சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைகளாக இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டெலின்குவன்ட் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எல்லா நடவடிக்கைகளுமே, அவங்களோட நடவடிக்கைகள் எதுவுமே சரியாக இருக்காது, ஒரு முறையான நடவடிக்கையாகவே இருக்காது. எல்லாத்துலேயும் வந்து ஏட்டிக்கு போட்டியாக செய்வாங்க. யாராவது எதாவது சொன்னால் என்ன நீ யாருப்பாங்க, மரியாதை இல்லாமல் பேசுவாங்க. இப்போ தமிழ் மொழியில், நம்ம தேசிய மொழிகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து ஒரு மரியாதை விகிதம் இருக்குது. எல்லா மொழியிலையும் பார்த்திங்கன்னா நீ, நீங்கள் இந்த மாதிரி மரியாதை இருக்குது. ஆங்கிலத்தில் அது இல்லை, நீனா நீ தான், யூ தான். ஆனால் நம்ம தமிழ்மொழி, மற்ற மொழிகளில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதை இல்லாமல் பேசுவாங்க. நீ யார் என்ன கேட்குறதுக்குமாங்க, ஏண்டாமாங்க, ஏடிபாங்க, போடி வாடின்னுலாம் பேசுவாங்க. இது ஒரு பிரச்சனை. இது வந்து சாதாரண பிரச்சனை கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது எதாவது கேள்வி கேட்டால் அடிச்சிருவாங்க. அப்புறம் வந்து கத்தி தூக்கி காட்டுவாங்க, அருவாளை தூக்கி காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து வீரம், இது ஒரு சாகசம், இது ஒரு நாயகத்தன்மை, ஒரு கதாநாயகத்தன்மை, சினிமாவில் பார்க்குறது அந்த மாதிரிலாம் கூட சில காரியங்கள்லாம் செய்வாங்க. அப்புறம் வந்து பள்ளிக்கூடம் போகாமல் பொய் சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிடுவாங்க. அப்புறம் வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க, அடிக்கடி வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க. அதாவது வந்து ட்ரூவன்சி அப்படிம்பாங்க, ஸ்கூலுக்கு போகாமல், பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வேற எங்கேயோ போய் உட்காந்துக்கிறது. அப்புறம் வந்து நண்பர்களோட, அவங்களோட கூட்டாளிகளோட சேர்ந்து உட்காந்துட்டு சீட்டு விளையாடுறது, இது புகைப்பிடித்தல், தண்ணி அடித்தல், அப்புறம் போதை பழக்கம், இந்த பழக்கங்கள்லாம் ஏற்படும். அப்புறம் வந்து இந்த மாதிரி குழுவாக சேர்ந்து போய் ஆளுங்களை போய் அடிக்கிறது. அப்புறம் இவங்க வந்து இந்த மாதிரி குழந்தைகள் வந்து கரெக்டாக வந்து யார்கிட்ட மாட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குற்றச்செயல் புரிகிற பெரியவர்கள்கிட்ட மாட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை உபயோகித்து
அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை சாதிச்சுக்குவாங்க. அதாவது வந்து போய் அங்கே போய் திருடுறது, இது எடுக்கிறது, நம்ம போன இதில் பார்த்தோம் இல்லையா, போய் சொல்கிறதில்ல, அதில் அது மாதிரி போய் இந்த சின்ன சின்ன இதுக்குள்ளெல்லாம் கையை விட்டு எடுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அப்புறம் வந்து பெரும் குற்றம் செயல்கள் கூட செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க, மிருகங்களை போட்டு அடிக்கிறது, அந்த நாயை அடிக்கிறது, கல்லெடுத்து அடிக்கிறது, அப்புறம் நாய் பூனை இந்த மாதிரி வந்து இந்த அதை தன்னை காப்பாற்றிக்க முடியாத சில விலங்குகளை போட்டு அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க, கொலை கூட பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து இந்த நெருப்பு வச்சுருவாங்க, சில இடத்துல சும்மா நெருப்பு பற்ற வைப்பாங்க, இல்லைன்னா எங்கேயாவது போய் ஒரு வீட்டிலையோ ஒரு இடத்துலையோ போய் நெருப்பு வச்சு ஆளுங்களை பயமுறுத்துறது. அதாவது அடுத்தவங்களை எப்படியெல்லாம் பயமுறுத்த முடியுமோ, துன்புறுத்த முடியுமோ, அதெல்லாம் செய்வாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இவங்களை கட்டுப்படுத்துறதே முடியாது, ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டம் இவங்களை வந்து கட்டுப்படுத்துறது. ஏன்னா இது வந்து இதுதான் பழக்கம், இதுதான் அவங்களுடைய நடைமுறை, இதுதான் வந்து வழக்கம் அப்படின்னு ஆகிடும். பழக்கம் வழக்கம் நடைமுறை ஆயிடுச்சுன்னா இதை மாற்றுறது எப்படி? இந்த குழந்தைகளை வந்து திருத்தணும் அப்படின்னா சில சமயம் சீர்திருத்தம் தான் தேவைப்படும். சீர்திருத்தத்துக்கு வந்து நிறைய பெற்றோர்கள் விரும்ப மாட்டாங்க. இது வந்து பெற்றோர்கள் சரியாக இருந்தால் அவங்க வந்து கொஞ்சம் ஈடுபாடு எடுத்து இந்த குழந்தைங்களை வந்து திருத்தறதுக்கு வழி பண்ணலாம். சில பெற்றோரால் அது முடியாது. சில சமயம் அந்த அந்த வீட்டில் வந்து பெற்றோர் இல்லாமல் இருக்கலாம், ஒன்று வெறும் தாத்தா பாட்டி மட்டும் இருக்கலாம், இல்லை யாருமே இல்லாமல் இருக்கலாம். அந்த குழந்தை அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய பின்னணி என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த பின்னணி வந்து மோசமாக இருந்ததுன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து சரியான ஒரு வழிகாட்டுதல், சரியான ஒரு ஒரு ஆலோசகர் யாராவது கிடைச்சாதான் இந்த குழந்தைகளை வந்து ஆரம்ப கட்டத்தில் திருத்த முடியும். கொஞ்சம் புறையோடி போனால் கூட இதை திருத்த முடியும். ஆனால் இதுக்கு வந்து சரியான ஆட்கள் வேணும், ஒரு ஆள் பத்தாது, சரியான சில ஆட்கள் வேணும். ஏதாவது நல்ல எண்ணம் கொண்ட, நல்ல வழிமுறைகளை காட்டக்கூடிய யாராவது ஒருத்தங்க கிடைச்சாங்கன்னா இந்த குழந்தைங்களை வந்து சரி பண்ண முடியும். சிறார் பள்ளியில், சிறுவர் சீர்திருத்த பள்ளி, இந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் இந்த குழந்தைங்களை சீர்திருத்தலாம். இல்லை யாராவது ரொம்ப அன்பு நிறைய காட்டக்கூடியவங்க யாராவது கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து வழி நடத்தலாம். ரொம்ப சஷ்டமான ஒரு வாழ்க்கை முறைக்கு போயிட்டு அவங்கள அதுலேருந்து மீட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதுக்கு வந்து மீட்பர்கள் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சரியான ஆலோசனைக்கு கொண்டு வருவாங்க குழந்தை மருத்துவர். ஏன்னா அவங்கள வந்து முதல்ல வந்து நம்ம வந்து இது பண்ணி பார்க்கணும், அவங்கள வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து. அதுக்கு வந்து மருத்துவர்கள்லேயும் மருத்துவ ஆலோசகர்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டும் இது செய்ய பண்ண முடியாது. குழு குழுவாக உட்காந்து இந்த குழந்தைங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செஞ்சோம்னா இந்த குழந்தைங்களை வந்து சரி பண்ண வாய்ப்புகள் இருக்குது. சரி பண்ணலைன்னா இந்த குழந்தைகள் வந்து பிற்காலத்தில் வந்து குற்றவாளிகள் ஆகிறதுக்கு பெரும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது மாதிரி குழந்தைகள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா முன்னெச்சரிக்கையாக அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வேண்டிய வழிமுறைகளை செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.